ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அன்லஸ் நாலேஜ் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டான ஷார்ட்கட்ஸ் கட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் அண்ட் அதை விட முக்கியமாக தெரியாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் கூடிய பெல் லக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கங்க ரைட்ஸ் முதல் ஷார்ட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஒன் எக்ஸ் எல்ல நார்மலா நம்ம ஒரு நம்பர் டைப் பண்றோம் அப்படின்னா அந்த நம்பர் டைப் ஆயிரும் ஆனா அதே நம்பரை ஜீரோ சேர்த்து டைப் பண்ணோம் அப்படின்னா லீடிங்ல அந்த ஜீரோ என்ன ஆகாது அப்படின்னா என்ட்ராகாது கவனிச்சு பாத்தீங்களா ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய நம்பர் ஜீரோ சேர்த்து அடித்தாலும் அப்போ அந்த ஜீரோ என்ன ஆகாது என்ட்ரி ஆகாது ஸோ அப்படிப்பட்ட செல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ஒன் அப்படிங்கிற ஷார்ட்கட் கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்மெட் செல்ஸ் அப்படிங்கிற டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும் ஸோ அங்கே இப்போதைக்கு நம்ம நம்பரில் என்ன கேட்டகரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி தான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கஸ்டம் கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா டைப் ஜெனரல் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா அந்த ஜெனரல் அப்படிங்கிறத எரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் வேணுமோ தாராளமாக ஆட் பண்ணுங்கள் மேலே கவனித்து பார்த்தீங்கன்னா சாம்பிளில் ரிவ்வியூ காமிச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எத்தனை ஜீரோஸ் வேணுமோ தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஜஸ்ட் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ லீடிங் ஜீரோ உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆட் ஆகிடும் ஓகே ஸோ அடுத்த கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டீ ஸோ நார்மலாக எக்ஸலில் நம்ம ஏதாவது ஒரு டேட்டா டைப் பண்ணியிருக்கோம் நம்ம டைப் பண்ண அந்த டேட்டாவை இன்ஸ்டன்ட்டாக டேபிளாக மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கரெக்டாக அந்த டேட்டாவை அக்யூரேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் டி அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ கிரியேட் டேபிள் அப்படிங்கிற பாக்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் மை டேபிளாக செட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன டேட்டாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டா இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா ஆஸ் அ டேபிளாக என்ன ஆயிடும் கன்வெர்ட் ஆகிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் டி ஸோ எக்ஸலில் ஒரு செல்லில் நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் டைப் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த செல்லில் உள்ள அதே கண்டென்ட் கீழே உள்ள செல்லில் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் மேலே உள்ள செல்லில் நீங்கள் என்ன கண்டென்ட்டை ஃபில் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதே கண்டென்ட் அடுத்தடுத்த செல்லில் கீழே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும் இல்லை எனக்கு அதே கண்டென்ட் ரைட் சைடில் ஃபில் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்ட்ரோல் ஆர் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே ரைட் சைடு உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆக ஆரமிச்சிடும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் கட் என்ன அப்படின்னா எக்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே ஒரு ஷீட்டில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறது கிடையாது மல்டிபிள் ஷீட்ஸில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம் அப்போ ஒவ்வொரு ஷீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் பேஜ் டவுன் அப்படிங்கிற கீயை நீங்கள் என்ன பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ரீவியஸ் ஷீட்டுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் அப் அதே நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்ட்ரோல் பேஜ் டவுன் ஸோ பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன் ஐ மீன் கண்ட்ரோல் பேஜ் அப் கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷீட்ஸ்க்கு நடுவில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேவிகேட் பண்ணிக்கலாம் ஆல் ரைட் ஸோ அடுத்த ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா உங்கள் ஷீட்டை எப்படி டூப்ளிகேட் போடலாம் ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் அப்படிங்கிற கீயை ஹோல்ட் மட்டும் பண்ணுங்கள் கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஷீட்டை நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணீங்கன்னாலே அதுலேருந்து இன்னொரு ஷீட் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா டூப்ளிகேட் ஆயிரும் ரொம்ப சிம்பிள் ஒரு ஷீட்டை நீங்கள் டூப்ளிகேட் போடணும் அப்படின்னா உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஷீட்டை நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாலும் அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆயிடும் டூப்ளிகேட் காப்பீஸ் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா பிளேஸ் ஆகிடும் ஓகே ஸோ அடுத்த கீ என்ன அப்படின்னா எக்ஸல்லில் உள்ள டேட்டாவுக்கு நீங்க பார்டர் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கரெக்டாக அந்த டேட்டாவை என்ன பண்ணுங்க செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நார்மலாக உங்க கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் அப்படிங்கிற கீயை நீங்க ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டாவை சுற்றி உங்களுக்கு ஒரு அவுட்லைன் பார்டர் என்ன ஆயிரம் ப்ளேஸ் ஆயிரும் எந்த இருந்தாலும் சரி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு பார்டர் என்ன ஆயிடும் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிடும் இல்லை நான் ஏற்கனவே கொடுத்த இந்த பார்ட்ரு எனக்கு வேண்டாம் நான் அந்த பார்ட்ரு ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அதே ஏரியாவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் போட்டிருந்த பார்ட்ரு உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அங்கேருந்து ரிமூவ் ஆகிடும் ஓகே ஸோ அடுத்த கீ என்ன அப்படின்னா எக்ஸலில் நம்ம நார்மலாக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நிறைய ஃபார்முலாஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம் அப்போ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபார்முலா டைப் பண்ணாலும் சரி அதை முழுசாக உட்காந்து டைப் பண்ணி அதுக்கு ப்ராக்கெட்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போட்டுட்டுருப்போம் ஸோ அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை ஜஸ்ட் நார்மலாக ஈக்குவல்ட்டு இப்போ வீளுக்கப் ஃபங்ஷனாக வீலுக்குப் நீங்கள் டைப் போதே அந்த லுக்கப் ஃபார்மில் வந்துருச்சு இல்லையா அதை நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் டேப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ வீ லுக்கப் அப்படிங்கிற ஃபார்மில் ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ் ஆகி பிராக்கெட் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக உங்கள் ஃபார்மில் உள்ள ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணி நீங்கள் என்ன பண்ண வேண்டியதான் ஒர்க் பண்ண வேண்டியதான் ஸோ அப்போ ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் எந்த ஃபார்மில் டைப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஜஸ்ட் நார்மலாக அந்த ஃபார்மில் நீங்கள் செலக்ட் பண்ணி டேப் கொடுத்தாலே போதும் அந்த ஃபார்மில் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா insert ஆயிடும் ஓகே சோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா எக்ஸல்ல நீங்க ஒரு டேட்டா வச்சிருக்கீங்க அந்த டேட்டா வச்சு உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் வேணும் அதுவும் இன்ஸ்டன்டா வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் ஆல்ட் எஃப் ஒன் அப்படிங்கிற கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த டேட்டாவை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டாவோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ரிப்பேர் ஆயிடும் இல்ல ப்ரோ எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் வேணும் ஆனா அந்த சார்ட் வந்து எனக்கு ஒரே ஷீட்ல இருக்கக்கூடாது வேற புது ஷீட்ல வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அப்ப ஆல்ட் எஃப் ஒன் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டேட்டாவை செலக்ட் பண்ணிட்டு வெறும் எஃப் லெவன் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதே ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட் தான் உங்களுக்கு வரும் பட் அது ஒரு புது ஷீட்ல உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளேஸ் ஆயிரும் சோ ஈவன் நார்மலா நீங்க கண்ட்ரோல் பி கொடுத்து இன்ஸ்டன்டா நீங்க என்ன பண்ணலாம் பிரிண்ட் எடுக்கலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும் ப்ளேஸ் ஆகும் ஆல் ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட்க்கு என்ன அப்படின்னா எக்ஸல்ல நார்மலாக ஒரு செல்லில் ஏதோ ஒரு கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிட்டிங்க ஆனால் அந்த செல்லில் இன்னும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் இப்போ உதாரணத்துக்கு ரமேஷ் அப்படிங்கிற இந்த நேமில் ஹெச் மட்டும் காணும் சரி வெறும் ஹெச் மட்டும் சேர்க்கலாம் அப்படின்னு போய் ஹெச் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தா ஹெச் மட்டும் தான் இருக்குது மீதி இருந்த பேர் அங்கே காணும் ஓகே ஸோ அப்போ ஒரு செல்லை நீங்கள் அப்டேட் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு எஃப் டூ அப்படிங்கிற கீ நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அது எடிட்டிங் மோடுக்கு ப்ளேஸ் ஆயிடுது இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹெச் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம் ரைட் சோ இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ என்ன அப்படின்னா எனக்கு ரமேஷ் அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன் இல்லையா அதுக்கு அடுத்த லைன்லே ஐ மீன் அதே ரோல அதே செல்லில் அடுத்த லைன்ல எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹென்ரின் இன்னொரு நேமை நான் என்ன பண்ணனும் டைப் பண்ணனும் ஆனா அங்க வச்சு என்ட்ரு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்களா அது அடுத்த செல்லுக்கு தான் என்ன ஆயிரும் அப்படின்னா பிளேஸ் ஆயிரும் ஸோ அப்போ சேம் செல்லுல அடுத்த லைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் வெறும் என்டர் கொடுக்காதீங்க அதுக்கு பதிலாக ஆல்ட் என்டர் கொடுங்க ஆல்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அதே செல்லுல அடுத்த லைன் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிரியேட் ஆயிரும் ஜஸ்ட் நார்மலா நீங்க அடுத்த நேம் ஆர் எடி கண்டென்ட் நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் ரோவும் அதுக்கேத்த மாதிரி ஹைட் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா பிக்ஸ் பண்ணிக்கும் ஓகே ஸோ அடுத்த ஷார்ட் கீ என்ன அப்படின்னா எஃப் ஃபோர் ஃபங்க்ஷன் கீ ஃபோர் எக்ஸ்எல்ல நார்மலாக நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க ஒரு ஆக்ஷனை நீங்கள் செய்கிறீங்க அதே ஆக்ஷனை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சரியான ஷார்ட் தான் என்ன அப்படின்னா எஃப் ஃபோர் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த செல்லில் போல்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுப்போம் இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் வாட்டி போல்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை இப்போ நம்ம ப்ரீவியஸாக செஞ்ச ஆக்ஷன் என்ன போல்ட் அப்போ நார்மலாக நீங்கள் எஃப் ஃபோர் எஃப் ஃபோர் எஃப் ஃபோர் அப்படின்னு நீங்கள் கொடுக்க கொடுக்க ப்ரீவியஸாக நார்மலாக நீங்கள் என்ன ஆக்ஷன் செஞ்சிங்களோ அது மட்டுமே என்ன ஆகும் அப்படின்னா ரிப்பீட் ஆகும் இது இதுக்கு மட்டும் கிடையாது எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த மட்டும் நான் என்ன பண்றேன் ரெட் கலர் கொடுத்துறேன் அப்படின்னா இப்போ இங்கே போய் நான் ரிட்டன் கொடுக்கணு அவசியம் இல்லை எஃ ஃபோர் அப்படிங்க கீயை பிரஸ் பண்ணாலே போதும் அதே நார்மலாக உங்களுக்கு என்ன ஆயிடும் ப்ரீவியஸ் ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரும் ஓகே ஃபைன் ஸோ அடுத்த ஷார்ட்கட்கு என்ன அப்படின்னா எக்ஸலில் உங்கள் டேட்டாவில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எதையும் செலக்ட்லாம் பண்ண வேண்டாம் ஜஸ்ட் நார்மலாக அந்த ஷீட்டில் இருந்தாலே போதும் எந்த ஷீட்டில் நார்மலாக நீங்கள் ஸ்பெல்லிங் செக் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் நார்மலாக அந்த ஷீட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் கீபோர்டில் எஃப் செவன் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் கீ செவன் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு டு யூ வாண்ட் டு கண்டினியூ செக்கிங் அப்படின்னு கேட்கும் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது ஐ மீன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அது காமிக்கும் அண்ட் கீழே உங்களுக்கு கரெக்டான வேர்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா சஜெஸ்ட் பண்ணும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் சேஞ்ச் அப்படின்னு கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிற வேர்ட் தப்பாக இருக்குது ஸோ சேஞ்ச் அதுக்கப்புறம் சோஷியல் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா தப்பா இருக்குது ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு வேலை நீங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டீங்க உங்களோட எக்ஸல் ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா அப்போ ஃபைனலாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பெல் செக் கம்ப்ளீட் அண்ட் யுவர் குட் டு கோ அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா வந்துடும் ஆல் ரைட் ஸோ கடைசி ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா எக்ஸலில் நார்மலாக நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஷீட் தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் கீபோர்டில் ஷிஃப்ட் எஃப் லெவன் அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு புது ஷீட் உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா கிரியேட் ஆயிரும் ஈவன் உங்களுக்கு நிறைய ஷீட் வேணும்னா ரொம்ப சிம்பிள் ஷிஃப்ட் எஃப் லெவன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு புது புது ஷீட் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆகிட்டே வரும் ஆல் ரைட் ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஷார்ட் கட் கீஸும் நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நார்மல் அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மற்ற சில ஷார்ட்கட் வீடியோஸோட லிங்க் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட இன்ட்ரஸ்ட்டிங் டாப்பிக்கை பார்க்கலாம் அதுவரை காத்துருங்க